வணக்கம். ஐஓஎஸ் 18.4 டெவலப்பர் பீட்டா 2 வெர்ஷனை ஆப்பிள் நேற்று டெவலப்பர்ஸ்க்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்திருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அண்ட் சேஞ்சஸை தான் இந்த எபிசோடில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்பர் 1, செட்டிங்ஸில் நம்மளுக்கு ஆக்ஷன் பட்டன் இருக்கு இல்லைங்களா. ஐஃபோன் 15 ப்ரோ, ப்ரோ மேக்ஸ் அண்ட் அபவ் மாடல்ஸில் உங்களுக்கு இந்த ஆக்ஷன் பட்டன் இருக்கும். இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய ஐஃபோன் 16E-லையும் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் பட்டன் இருக்குது. இதில் நம்மளுக்கு விஷுவல் இன்டெலிஜென்ஸ் ஃபீச்சரை வந்து இப்போ எனேபிள் பண்ணுறதுக்குண்டான ஆப்ஷனையும் எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமரா கண்ட்ரோல் அப்படின்னு ஐஃபோன் 16 மாடல்ஸில் இருக்கக்கூடியதை நம்ம ப்ரெஸ் பண்ணி இந்த விஷுவல் இன்டெலிஜென்ஸ் வசதியை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். பட் ஐஃபோன் 15 ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸுக்கு சர்ப்ரைசிங்காக இந்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் பட்டன் வழியாகவே ஆப்பிள் வந்து இப்போ எனேபிள் பண்ணியிருக்காங்க. 18.4 அஃபிஷியல் ரிலீஸ் நம்மளுக்கு மிட் ஆஃப் ஏப்ரல் அல்லது எண்ட் ஆஃப் ஏப்ரல் மந்த் வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுதுங்க. வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த வசதியை வந்து பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் இதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஆக்ஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது விஷுவல் இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்கன்னா கேமரா ஆப் உங்களுக்கு ட்ரிகர் பண்ணிட்டு கூகுள் லென்ஸ்க்கு சிமிலரான ஒரு ஃபீச்சர் தான் வந்து இந்த விஷுவல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஆப்பிள் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி அதோட டீட்டெயில்ஸை வந்து இது என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஆஸ்கிங் சாட் ஜிபிடி அப்படின்னு சொல்லிட்டு வருது. சாட் ஜிபிடியோட இமேஜ் சர்ச் ஃபீச்சரை பயன்படுத்தி இந்த பர்டிகுலர் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வரும். சப்போஸ் நீங்கள் சர்ச் பண்ணணும் கூகுள் லென்ஸில் பயன்படுத்தக்கூடிய அந்த ஷாப்பிங் ஃபீச்சர் மாதிரி நீங்கள் இதை ஷாப் பண்ணணும் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சர்ச் அப்படின்னு கொடுக்கும்போது கூகுள் ஏபிஐ பயன்படுத்தி தான் இந்த வசதி வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ஆப்பிள் வந்து மென்ஷன் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் கூகுளில் சர்ச் பண்ணி உங்களுக்கு சிமிலரான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ஷாப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான சஜஷன்ஸை கொடுக்குறாங்க. ஃப்ளிப்கார்ட், அமேசான் அண்ட் மற்ற ஷாப்பிங் சைட்ஸில் உங்களுக்கு இந்த அடாப்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இதில் காமிக்கிறாங்க. ஸோ ரிசல்ட்ஸ் பெட்டராக இருக்கா இல்லையாங்கிற ஃபீட்பேக்கையும் வந்து இது பீட்டால் இருக்கிறதுனால நீங்கள் சப்மிட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த விஷுவல் இன்டெலிஜென்ஸ் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 15 ப்ரோ, 15 ப்ரோ மேக்ஸ் அண்ட் அபவ் மாடல்ஸில் ஆக்ஷன் பட்டன் வழியாகவே நீங்கள் எனேபிள் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கிறாங்க. அடுத்தது இந்த ப்ரியாரிட்டைஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஃபீச்சர் வந்து நம்மளுக்கு ஐஓஎஸ் 18.4 பீட்டா 1 மென்ஷன் பண்ணியிருந்திருந்தோம். ஸோ செட்டிங்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்குள்ள ப்ரியாரிட்டைஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ்னு சொல்லிட்டு இருக்கோம். இது டிஃபால்ட்டாக எனேபிள் ஆகிட்டு எல்லா ஆப்ஸுக்குமே ஒர்க் ஆகிற மாதிரி இருந்ததுங்க. பட் நீங்கள் எந்த ஆப்ஸ்க்கெல்லாம் டிசேபிள் பண்ணணுங்கிறத நீங்கள் இந்த டாகிள் வந்து ஃபுல் கண்ட்ரோல் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் தேவையில்லை ப்ரியாரிட்டைஸ் நோட்டிஃபிகேஷன்ஸில் வர வேண்டியதில் லாக் ஸ்க்ரீனில் நினைக்கிறீங்களோ அதுக்கு நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஃபீச்சர் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சென்டரில் நம்மளுக்கு இப்போ ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் வசதிக்குண்டான செப்பரேட் செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டாக் டு சிரி, டைப் டு சிரி அண்ட் விஷுவல் இன்டெலிஜென்ஸ் இது மூணையும் நீங்கள் கண்ட்ரோல் சென்டர்லேருந்து ட்ரிகர் பண்ணணும் அப்படின்னா இந்த கண்ட்ரோல்ஸை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக 18.4 அஃபிஷியல் ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த வசதி வந்து வருங்க. அண்ட் விதின் ஷார்ட்கட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட மேப்ஸ் அண்ட் இன்னும் பல எக்ஸிஸ்டிங் ஃபீச்சர்ஸுக்கு அடிஷ்னல் ஆக்ஷன்ஸை வந்து நம்மளுக்கு எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சஃபாரி எடுத்துட்டீங்க அப்படின்னா சஃபாரியில் உங்களுக்கு நியூ ஆக்ஷன்ஸை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கிறதாகவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஷார்ட்கட்ஸ் அல்லது ஆட்டோமேஷன்ஸ் ரன் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது உங்களுக்கு தேவையான சில அடிஷ்னல் ஷார்ட்கட்ஸ் வந்து ஆக்ஷன்ஸ் பர்டிகுலராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எனேபிளாக இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் சேஞ்ச் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா விதின் ஃபோட்டோஸ் ஆப்போட ரீசென்ட்லி டெலீட்டட் ஃபோல்டருக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஃபோட்டோஸ் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது நீங்கள் டெலீட் ஆல் அல்லது ரிகவர் ஸ்பெசிஃபிக் ஃபோட்டோ அல்லது நீங்கள் எல்லாத்தையுமே ரிகவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செலெக்ஷன் பண்ணாதப்போ ரிகவர் ஆல் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. மேபி சம் யூசர்ஸுக்கு ஏதாவது ஆக்சிடென்டில் இப்போ டெலீட் பண்ணியிருந்தாங்க ரீசெண்டாக அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன் இமீடியட்டாக எல்லாத்தையுமே திருப்பியும் ஃபோட்டோஸ் ஆப்பில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஐஓஎஸ் 18.4 பீட்டா 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஐஃபோன் 12 மாடலுக்கும் புதுசாக வந்திருக்கக்கூடிய ஐஃபோன் 16E மாடலுக்கும் அவைலபிளாக இருக்குங்க. ஐஃபோன் 12 மாடலில் ஏதோ சம் டிவைஸ் பிரிக் ஆகிற இஷ்யூ சொல்லியிருந்ததுனால ஆப்பிள் வந்து இதை புல் பேக் பண்ணியிருந்தாங்க பீட்டா 1 ரிலீஸ் ஆனதுக்கப்புறம். ஸோ இப்போ உங்களுக்கு பீட்டா 2 பார்த்தீங்கன்னா 18.4 டெஸ்டிங்க்கு டெவலப்பர்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. பட் என்னோட பர்சனல் சஜஷன், இது என்ன தான் ஃபைன் டியூன் பண்ணப்பட்டு நல்லா இருந்தாலும் பீட்டா சாஃப்ட்வேர் மட்டும் என்றைக்கும் உங்களோட ப்ரைமரி டிவைஸில் இன்ஸ்டால் பண்ணாதீங்க. முக்கியமான டேட்டா பேக்கப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். ஐஓஎஸ் 18.4 அஃபிஷியல் ரிலீஸ் நம்மளுக்கு மிட் ஆஃப் ஏப்ரல் அல்லது எண்ட் ஆஃப் ஏப்ரல் எதிர்பார்க்கப்படுதுங்க. எப்படியும் இதில் நம்மளுக்கு பீட்டா 4 அண்ட் 5 வரைக்கும் மேக்ஸிமம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் சில ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் ஃபைன் டியூன் பண்ணணுமோ ஆப்பிள் பண்ணிட்டு நம்மளுக்கு ஃபைனல் வெர்ஷனை ரிலீஸ் பண்ணுவாங்க. சில ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் வசதிகளோட சேர்த்து நல்ல பக் ஃபிக்ஸஸ் அண்ட் ஒரு பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸோட பேட்டரி ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் எனக்கு 18.3.1 இருக்கிற மாதிரியே ஸ்டேபிளாக தான் இருக்குங்க. 1.5 டேஸ் அப்படிங்கிற மாதிரி என்னோட 15 ப்ரோ மேக்ஸில் வந்து பேட்டரி பேக்கப் சோஃபார் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. மற்றபடி இஷ்யூஸ் எதுவும் இப்போதைக்கு இல்லைங்க. இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆப்பிள் சம்மந்தப்பட்ட உங்களோட கேள்விகளை நம்மளோட ஃபேஸ்புக் கொஷின் அண்ட் ஆன்சர் குரூப் அல்லது ask@irabinpro.com போஸ்ட் பண்ணுங்க. யூடியூப் கமெண்ட்ஸை உங்களோட கருத்துக்களை பதிவிடுறதுக்காக மட்டும் பயன்படுத்துங்க. மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.